ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுஆர்எஸ் அவென்யூ. ஸோ இப்போ நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். என்ன தான் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ கொரோனா வேரியன்ட்ஸு, இன்னும் கொரோனாவே முடியலை. ஸோ கொரோனா வேரியன்ட் வேறு ஒமிக்ரான் வந்துருக்கு. ப்ரிகாஷனோட சேஃபாக இருக்கணும். ஸோ மாஸ்க்கு சானிடைசர் எல்லாருமே போட்டுட்டு இப்போ 2 டோஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி போட்டும் ரெண்டும் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0 தான். ஐபிஎக்ஸ் ரேட்டிங் வந்து ரியல்மிக்கு IPX4, இதுக்கு IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு. அதுக்கப்புறம் போட் வந்து 20 மினிட்ஸ் சார்ஜ் வச்சோம்னா நம்மளுக்கு 4 ஹார்ஸ் ப்ளே பண்ணலாம். ரியல்மி வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் வச்சா 100 மினிட்ஸ்க்கு ப்ளேபேக் அந்த டைம். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா சவுண்ட் குவாலிட்டி ரியல்மியோட கொஞ்சம் போட் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தேன். அதுக்கப்புறம் மல்டிபிள் டிவைஸ் கனெக்ஷன், விண்டோஸ், iOS ரெண்டுமே, ஆண்ட்ராய்டு. அதுக்கப்புறம் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மியில் எல்லோ, ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீன், ப்ளூன்னு நினைக்கிறேன். ஸோ கலர் ரேஞ்ச் நிறையா இல்லை. ஸோ போட்டில் பார்த்தோம்னா ரேட் ரேஜிங் ரெட், அதுக்கப்புறம் எல்லோ, டீல் க்ரீனுன்னு இருந்துச்சு புதுசாக. அந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டீல் க்ரீன் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 255 வெறும் 255 போட் ராக்கர்ஸில் வந்து சிஎஸ்கே கலர்ஸ் அந்தலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ 255 ப்ரோ அதோட சவுண்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருந்ததுனால ஸோ 255 ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அதுவும் இல்லாமல் ரியல்மி வந்து சைனீஸ் ப்ராண்டு, போட் வந்து இந்தியன் ப்ராண்ட். ஸோ நம்ம இந்தியன் ப்ராண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரியல்மியில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆனர் ஆஃப், அது மேக்னட்டைஸ் அது வந்து சேர்த்தோம்னா அது ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன்ஸ், அந்த ரெண்டு ஹெட்ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம்னா அது ஆட்டோமேட்டிக்கலாகவே டர்ன் அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் போட் ராக்கர்ஸில் அந்த ஆப்ஷன் இல்லை, பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ இதிலே போட்டிருக்காங்க. இது வந்து குவால்கம் சிப்செட். அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோ டெக்னாலஜி, கனெக்ட்ஸ் 2 டிவைஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ 2 டிவைஸ் நம்ம அட் டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 மில்லிமீட்டர் டைனமிக் டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லாக் இருக்குது, அதுக்கப்புறம் மியூசிக் பிளேபேக் டைம் அப் டு 10 ஹார்ஸ். ஸோ இந்த நான் சொன்னேன் பாருங்கள், 20 மினிட் சார்ஜ் போட்டோம்னா 4 ஹார்ஸ்க்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போவீங்க பாருங்க, டீல் க்ரீன் கலர். நெக் பேண்ட் ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. அதுக்கப்புறம் போட் இதுவும் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கு, ரொம்ப பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யூஎஸ்பி கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஜிப்லாக் கவரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன், மேனுவல் கார்டு, வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி. இந்த கார்டிலேயே ப்ராடக்ட் வாரண்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி இந்த கார்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி USB கேபிள் சார்ஜுக்கு
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட், இது வந்து சைஸ் வேரி ஆகுது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லேயும் இருக்குது. போட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லாயிருக்கு. ஸோ சிப்லாக் கவரில் வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் ஏர்பட்டு, 1 இயர் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் மேனுவல் கார்டு. இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் எப்படி லோ பேட்டரி, அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரியல்மின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், போட் ராக்கர்ஸ் வந்து ஏஎஸ்ஏபி சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வால்யூம் பட்டன், நடுவில் வந்து ப்ளே பட்டன், மெயின் பட்டன். ஸோ இது ஆன் பண்ணால், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். ஃபோனில் ப்ளூடூத், ஸோ இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த மைக்கில் தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு சவுண்ட் வேரியேஷனும் தெரியும், ஸோ பாருங்கள். அதுக்கப்புறம் அதை இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ப்ளூடூத் கனெக்ட் ஆகும். ராக்கர்ஸ் 255 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வருது. ஸோ அது கனெக்ட் ஆகிட்டு நான் அவங்கள்ட்ட அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸோ உங்கள் ரிவ்யூவை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இது யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். பி கேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு இங்கே கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பவர், அந்த ஆன் ஆஃப் பட்டன், அந்த இதுக்குள்ள சார்ஜிங் இந்த கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டு. ஸோ அதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன்.